வணக்கம். ஃபர்ஸ்ட் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். பான்ஃபுட் ஏரியை மீட்பதே என் முதல் பணி, வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் பரபரப்பு பேட்டி. நீலகிரி மாவட்டம் உதகையில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள பர்ன்ஃபுட் ஏரியை மீட்பதே முதல் பணி என்று வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் குன்னூரில் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள யானைகள் வழித்தடத்தில் இயங்கி வந்த தனியார் ரிசார்ட்டுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தது. ஆனால் சீல் வைத்த ரிசார்ட்டுகள் தற்பொழுது முன்புறம் மூடப்பட்டும் பின்புறமாக இயங்கி வருவதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை நீதிமன்றம் மூலம் எடுக்கப்படும் என்று கூறிய அவர், இம்மாவட்டத்தில் தனது முயற்சியால் கல் குவாரிகள் மூடப்பட்டதாகவும், ஆனால் தற்பொழுது தங்களது சுயலாபத்திற்காக கற்கள் உடைக்கப்பட்டு வருவதாகவும், இது சம்பந்தமாக தனக்கு சில மனுக்கள் மற்றும் புகைப்படங்கள் வந்துள்ளது என்றும், இது சம்பந்தமாகவும் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த 1920 மற்றும் 1930 ஆண்டு உதகையில் இருந்த பர்ன்ஃபுட் ஏரி தற்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்டு விவசாய நிலமாகவும், லாரி மூலம் தண்ணீர் எடுத்துச் செல்லும் இடமாகவும், நீர் வழித்தடத்தை ஆக்கிரமித்து பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு உள்ளதை இன்று நேரில் சென்று ஆய்வு செய்ததாக கூறிய அவர், தனது முதல் பணியே பர்ன்ஃபுட் ஏரியை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாவட்டத்தில் யானை வழித்தடங்களில் உள்ள 821 காட்டேஜ்கள் மொத்தமாக விரைவில் அகற்றப்படும். கல் குவாரியினர் சிலர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சிலர் என்னை பணத்தால் வளைக்க முயன்றனர், நான் வளைய மாட்டேன். மாவட்டம் முழுக்க விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டுவது தொடர்பாக பலர் என்னிடம் புகார் கூறினர். புகார்களை ஆதாரத்துடன் வழங்கினால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முடியும். கடந்த 4 வருடங்களாக நீலகிரிக்கு வரவில்லை. நீலகிரி முழுமையாக மாறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தை காக்க வேண்டும். பல மாவட்டங்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் இந்த மாவட்டத்தை காப்பாற்றினால் பாதி தமிழகத்தை காப்பது போல். எனவே இனி இந்த மாவட்டத்தை காக்க விதிமுறைகள் மீறப்படுவதை தடுக்க முழு கவனம் செலுத்துவேன் என்றார். வழக்கறிஞர் யானை ராஜேந்திரனின் பேட்டி பலருக்கு வயிற்றில் புலியை கரைத்திருப்பது உண்மையாகும். ஃபாஸ்ட் செவன் செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு தான் அவரை போய் அழைச்சிட்டு வந்தாங்க. அதனால அப்ரோச் பண்ணுறது தப்பு இல்லை, அப்ரோச் பண்ணுவாங்க. அதான் அமைதியாக நீங்கள் வேறு வழியில் பார்த்துங்க. நீங்கள் நல்ல வக்கீல் வச்சு கோர்ட்டில் உத்தரவு வாங்கியிருக்காங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட 4-5 கோடி ரூபா கொடுத்து தானே சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க. அது அப்படி போனால் போகட்டும், என்கிட்ட ஒன்று அதுமாதிரி வரல.